நேற்று நான் அவங்கள்ட்ட கிழ்கினி கேஸ்டலுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அந்த கேஸ்டலுக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க இதை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு எட்டு ஈரோ சார்ஜ் பண்ணுறாங்கங்க நானும் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் பெயிண்டட் வால் பேப்பர் கேலரி இருந்தது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொரு வால் பேப்பரையுமே அவங்க ஹேண்ட்னாலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த காலத்துலேயே அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனிங் ரூம் இருந்தது அங்கே ரொம்பவே பழமை வாய்ந்த கர்டன்ஸ் அதாவது விண்டோ கர்டன்ஸ்லாம் வந்து இருந்தது அதுவும் இன்னமும் அது அவ்வளோ குவாலிட்டியோடு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் முந்நூறு வருஷம் ஆகியும் இன்னும் குவாலிட்டியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் ராஜாக்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்க வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த யூட்டென்சில்ஸ் பிளேட்ஸாக இருக்கட்டும் கப்ஸாக இருக்கட்டும் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்டிஸ்டிக்காக இருந்தது அப்புறம் அவங்க யூஸ் பண்ண லேம்ப்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸாக விலை உயர்ந்த பொருட்களாகவும் இருந்தது ரொம்ப குவாலிட்டியான பொருட்களாகவும் இருந்தது முக்கியமாக அவங்க யூஸ் பண்ண அந்த கேர்டன் தாங்க முந்நூறு வருடம் ஆயுமே இவ்வளோ குவாலிட்டியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த இந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஹீட்டர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இப்போது நம்ம வீடுகள்லலாம் ஒயிட் கலரில் இருக்குது ஆனால் இந்த காலத்தில் வந்து இப்படி யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்புறம் இங்கேருந்து பார்த்ததுமே ஒரு சூப்பரான கார்டன் வியூவும் தெரிஞ்சதுங்க அப்புறம் உள்ள ஒரு ஹாலுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இந்த பியானோ வச்சுருந்தாங்க அதை நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா அந்த பியானோலாம் வாங்குறதுக்கு ரொம்ப காசாகும் ஸோ இங்கே வரப்பே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தேன் அந்த மேலே இருந்த ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செதுக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்க விளாடுறதுக்குன்னே விளையாட்டு பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்ததுங்க அதில் குதிரை செஸ் போர்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா கண்மூடி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொம்மைகள்லாம் அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த செஸ் போர்டு பார்த்திங்கன்னா அப்படியே சிலை சிலையாக இருந்தது ஒவ்வொரு காயினுமே <laughs> <laughs> அப்புறம் அந்த காலத்தில் பயன்படுத்தின டாய்லெட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த ஷேப்பில் தான் இருந்திருக்கு அப்புறமா அங்கே கத்தியெல்லாம் இருந்ததுங்க அவங்க இந்த காலத்தில் எப்படி ஃபைட் பண்ணுறதுக்கு என்னென்ன கத்தி யூஸ் பண்ணாங்கன்னு அவ்வளோ ஷார்ப்பாக இருந்ததுங்க அப்புறமா அவங்க இந்த மாதிரி ஹீட்டாக ரூமை வச்சுக்கிறதுக்காக நிறையா விறகுகள் போட்டு எரிப்பாங்க இல்லையா குளிர்காலத்தில் ஸோ அந்த பேர்னர் இருந்தது அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மானுன்னு பாருங்களேன் அதுக்கு கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஸோ இது மானா என்ன ஒரு மிருகம்னு தெரில உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய கோட்டையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு டிக்கெட் எட்டு இரோ தான் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தாக தோணுச்சு நீங்கள் அந்த கோட்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோட்டைக்கு போனதான் அந்த காலத்தில் நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவத்தையும் கொடுத்தது